ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவுட்டிங் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11:30 அந்த மாதிரி ஆகுது. காலையிலே கிளம்பியாச்சு. ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சரியான மழை பிடிச்சிருது. சரி, காலையிலே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 10 மணிக்கெலாம் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் அப்படியே பார்த்திங்கன்னா டைம் இழுத்துருச்சு. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம், ஹஸ்பண்ட் ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷோ நடக்கும், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறையாது, எந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அன்றைக்கி ஒன் டே பார்த்திங்கன்னா. ஸோ வண்டியிலேருந்து இறங்கிட்டு டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் வந்துடும். ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்ன பசங்களுக்கு 3 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா 15 ரூபா. டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போயாச்சு. ஸோ உள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா மயில், அதுக்கப்புறம் டைனோசர் வந்து அந்த பூலே செஞ்சுருந்தாங்க. டைனோசர் வந்து நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, மயிலுமே சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் உட்காந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நமக்கு நல்லா சுத்தணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே போய் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷோ நடக்கிற பார்க்குக்கு போகணும். ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, பார்த்தா உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் போனது வந்து 2nd டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அமீன் அக்மல் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அமீன் அக்மலுக்கு வந்து கிளாஸ் இருந்துச்சு. சரி, போயிட்டு ஒரு 12:30 வந்து அவங்க அத்தாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். நான் வந்து மாமி கூட வண்டியில் வந்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ நடக்குது இல்லையா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் ஃப்ளவர் ஷோ நடக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. உள்ளே போயிட்டோம் அப்படின்னா லைனாக கலர் கலராக சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ ஃப்ளவர் ஷோவில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேரில் காண்டாக்டில் இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அன்றைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேரை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே நிறைய பேர் வந்து பேசினாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இப்போ உள்ள வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கேன் பாருங்கள். எப்போவுமே ஃப்ளவர் ஷோவில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதோட நேமும் இருக்கும், பொட்டானிக்கல் நேமும் இருக்கும். ஸோ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும்னு நினைக்கிறேன். அமீன் அக்மல் வர்றதுக்குள்ளே வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்ருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேர் வந்துட்டு அவங்க பின்னாடி அலையிறதுக்கே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த 3 வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சுருந்தாங்க, உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும்னு நினைக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே கொடைக்கானலில் விளையக்கூடியது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் எடுத்திருக்கேன்.
ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த நெய் மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்கள். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு நெய் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணோம், அது அந்தளவுக்கு பிடிக்கல. ஆனால் வாசம் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு நெய்யில் வர்ற மாதிரியே வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாமே கொடைக்கானலில் விளையிறது தான். ஜாதிக்காய் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நானே ஜாதிக்காய் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் கொக்கோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சாக்லேட் தயாரிப்பாங்க இல்லையா கொக்கோ பவுடர், ஸோ அந்த காய் வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பி கொட்டை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த ஊரில் நாங்கள் இருந்தாலுமே இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொடைக்கானல் சுற்றி இருக்க கிராமத்தில் விளையிறது தான். ஸோ அது எல்லாத்தையுமே தான் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டா தான் ஸோ இந்த குட்டி பாப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் பொண்ணு. அவங்க தாத்தா கிட்டே எவ்வளோ அழகாக ஓடி போகிறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு மாஷா அல்லா, அதனால தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ பாதி ரவுண்ட் அடித்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. காலையிலையும் அன்றைக்கி சாப்பிடலை, சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரியை பார்த்ததுமே ஆசை வந்துருச்சு. சரி ஃபஸ்ட்டு போய் பானிபூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம், பஞ்சு மிட்டாய், இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை எல்லாமே வாங்கி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஃப்ளவர் ஷோக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்கே இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். மாமி வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, மழை வர்ற மாதிரி இருக்குது வாங்க சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்தோம் இல்லையா அந்த பார்க்குக்கு போயாச்சு. சாப்பாடு வந்து அன்றைக்கி மச்சி தான் பண்ணியிருந்தாங்க. தம்பி வச்சுட்டு நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரெடி பண்ணிடுறேன் நீ கிளம்பி மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நெய் சாப்பாடும் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிட முடியல. இருந்தாலுமே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே போய் கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. சாப்பாடு வீட்டில் இருந்து கட்டிட்டு போய் இந்த மாதிரி ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அமீன் அக்மலும் பார்த்திங்கன்னா அவங்க அத்தா கூட வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம காமெடி நடந்துச்சு. இந்த மரத்தில் போய் இந்த பால் வந்து மாட்டிக்கிச்சு, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒரு அரை மணி நேரமாக போராடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால் அந்த மரத்துலேருந்து மீட்டுட்டாங்க. ஸோ அது ஒரு செம்ம காமெடியாக போச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட அண்ணனோட பையன். இவர் வந்து இந்த சிலம்பம் கராத்தேலாம் சேர்ந்துருக்கதாகவும் அன்றைக்கி ஃப்ளவர் ஷோ அன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு இல்லையா, சரி அதனால் அவரை செய்ய வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமீன் அக்மலை கூட்டிகிட்டு போய் ஃப்ளவர் ஷோ காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு இல்லையா அதனால. ஸோ உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பபிள்ஸை வாங்கிட்டு. அக்மல் குட்டியை அதை வச்சு உதறி உதறி பார்க்குறேன், பபிள்ஸே வரல, எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட் ஆயிருச்சு, ரொம்ப அப்படியே இருட்டு கட்டிட்டு வந்துருச்சு. சரி டக்குன்னு போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா காலையில் பாதி தான் எடுத்திருந்தேன் இல்லையா. ஸோ பாருங்கள் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்து வச்சிட்ருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட கரு, அனிமல்ஸோடது எல்லாமே இருக்கும். ஸோ அதையுமே எடுத்திருக்கேன் பாருங்கள், யானையோடதெல்லாம் இருக்கும் இதில்.
ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு முயல், அதுக்கப்புறம் காடை, இது மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக வைக்கலை. அப்படியே பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை, சரியான மழை, ஒரு 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா நிற்காமல் மழை வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கடைக்குள்ளே போய் நின்றுட்டோம். ஸோ அங்கே நின்னாலும் நம்ம சும்மா இருப்போமா, சுற்றி இருக்க கடைகளில் என்னென்ன விற்கிதோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மழையுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லா. ஸோ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை ஒரு வழியாக நின்றுச்சு. நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட வந்தாச்சு. என்ன தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் லேக் பார்க் அப்படின்னு வந்துட்டாலே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா. ஸோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூலையே வந்து ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ மழை நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா அடுத்த மழை வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நீங்கள் எல்லாருமே கேட்ட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.